ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதிய தகவல் டிவி. இந்த வீடியோவில் நாம் தமிழகத்தில் நாளைய தினம், அதாவது 6/7/2022 புதன்கிழமை அரசு விடுமுறை ஏற்பட்ட மாதிரி சற்று முன்னர் ஒரு அதிரடியான அறிவிப்பை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் எதுவும் இயங்காது அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தகவல் பற்றின முழுமையான வருங்களா வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசின் சார்பில் சற்று முன்னர் வெளியிடப்பட்ட ஒரு செய்தி குறிப்பில் நாளைய தினம், அதாவது 6ஆம் தேதி புதன்கிழமை அரசு விடுமுறை தொடர்பான அறிவிப்பானது வெளியாகிருக்கு. அதாவது இந்த அரசு விடுமுறை தினத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து வகையான அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் மற்றும் கல்லூரியில் எதுவும் இயங்காது அப்படின்ற அறிவிச்சிருக்காங்க. ஸோ அரசு விடுமுறை தினத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டினுடைய தொடக்கத்திலும் என்னென்ன நாட்கள் வந்து அரசு விடுமுறை நாட்களில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருவாங்க. ஸோ இந்த விடுமுறை தினங்களும் அப்படி தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொதுவான ஒரு விடுமுறை நாட்களாக இருக்கும். இது தவிர்த்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய சிறப்பு பண்டிகைகளாகட்டும், கோவிலினுடைய திருவிழாக்களாகட்டும், அதே போல் தியாகிகளுடைய நினைவு நாளாகட்டும், இந்த மாதிரி ஒரு சிறப்பு தினங்களை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அப்படமாக அறிவிப்பாங்க. ஸோ அந்த வகையில் நாளைய தினம் அறிவிக்கப்பட்டுடைய ஒரு விடுமுறை வந்து உள்ளூர் விடுமுறை தான். இந்த விடுமுறையானது திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நாளைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கு ஈடு செய்யக்கூடிய விடுமுறையை வந்துட்டு அடுத்த மாதம் வந்து குறிப்பிட்ட தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த அறிவிப்பு வந்து தமிழக அரசின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவிற்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுறதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ நாளைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அப்படின்றது தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி. ஸோ இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.